ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் பரோட்டா வித் அரேபியன் சாப்ஸை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பரோட்டாவை நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறமா சக்கரை 1 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறமா முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டாவுடைய அந்த மாவு அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த பரோட்டாவோடைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக பண்ணிட்டு பரோட்டாவை சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு, நல்லா லேயர் லேயராக நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக செய்யணும். அதுக்கு வந்து அரேபியன் சாப்ஸ் செய்யணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வினிகர், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அது விசிலில் வர வரைக்கும் வச்சுருங்க. நல்லா வெந்துட்டு வரணும். அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், அதில் வந்து இப்போ அதில் வந்து 1/4 கிலோ வெங்காயம் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள், இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நல்லா சூடார வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று சைடில் வந்து இந்த குக்கரில் இந்த கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துட்டு அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சம் நேரம் சால்ட் ஆன உடனே அதில் வந்து இந்த கறியும் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு 1/2 அளவுக்கு நல்லா சால்ட் ஆன உடனே அதில் வந்து இந்த பெப்பர் தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இறக்கி வச்சு அந்த பரோட்டா கூட சாப்பிடும் போது வேற லெவல் ஃபீலிங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. செம்ம டேஸ்ட்டு, மாசாக இருக்குது, சாப்பிட சாப்பிட சாப்பிடக்கூடவே இருக்கலாம்.